உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க, உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. தமிழ் சினிமாவின் இசை பகுதியை கிட்டத்தட்ட 30 வருடங்களுக்கு மேலாக தனது கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருந்தவர் இளையராஜா. இளையராஜா இந்திய சினிமாவின் ஈடு இணை இல்லாத இசையமைப்பாளர். இவருடைய இசையில் 1000 பாடல்களுக்கு மேல் வந்திருக்கு. தனது 75வது பிறந்த நாளிற்காக அவருக்கு இளையராஜா 75 என்ற நிகழ்ச்சி தயாரிப்பாளர் சங்கத்தின் சார்பில் சென்னை நந்தனத்தில் ஏற்பாடு செஞ்சிருந்தாங்க. இதில் ரஜினி, கமல், சங்கர் என பலரும் கலந்து கொண்டிருந்தாங்க. இதில் சில முக்கிய பிரபலங்கள் வராமல் போனது தமிழ் சினிமா ரசிகர்களுக்கு கொஞ்சம் வருத்தம் தான். அதில் முக்கியமான ஒருவர் SPB. தமிழ் சினிமாவில் பல ஆண்டுகளாக நண்பர்களாக உள்ள பிரபலங்கள் SPB, இளையராஜா இவர்களது கூட்டணியில் வெளிவந்த பல பாடல்கள் இன்று வரை பல கச்சேரி மேடைகளில் பாடப்பட்டு வருது. ஆனால் ராயல்டி பிரச்சனை காரணமாக SPB தனது பாடல்களை கச்சேரி மேடைகளில் இனி பாடக்கூடாது என வக்கீல் நோட்டீஸை கடந்த ஆண்டு இளையராஜா அனுப்பி வச்சிருந்தாரு. கோலிவுட்டில் பரபரப்பாக பேசப்பட்ட இந்த விஷயத்தால் இருவரது நட்பில் சிறிது இடைவெளி விழுந்தது. ஆனால் நட்பில் இதெல்லாம் சகஜம்தான் என்பது போல June 2 இளையராஜா பிறந்த நாளை முன்னிட்டு சென்னை EPP பிலிம் சிட்டியில் நடக்கவிருக்கும் செலிபிரேட் சிசை என்ற இளையராஜாவின் கச்சேரிக்காக சமீபத்தில் இருவரும் சந்திச்சிருக்காங்க. தளபதி விஜய் தமிழ் சினிமா ரசிகர்கள் கொண்டாடும் பெரிய நடிகர். பார்க்க அமைதியாக இருப்பார், ஆனால் இவரது படங்கள் வசூலில் அப்படி கலக்கும். தமிழ் சினிமாவின் முன்னணி நட்சத்திரம் என்பதை தாண்டி எப்பொழுதும் ரசிகர்களை மதிக்கும் ஒரு நடிகர் என்றால் அது தளபதி விஜய் தான். தெரு மெர்சல் படங்களின் பிரம்மாண்ட வெற்றியை தொடர்ந்து தற்போது அட்லி இயக்கத்தில் தயாராகி வரும் தளபதி 63 படத்துல நடிச்சிட்டு இருக்காரு. இந்த படத்தில் நயன்தாரா, ஜாக்கி ஷெரப், கதிர், விவேக், யோகி பாபு, டேனியல் பாலாஜி, இந்துஜா என ஒரு நட்சத்திர பட்டாளமே இணைஞ்சு நடிச்சிட்டு இருக்காங்க. அட்லி இயக்கி வரும் புதிய படத்தின் மேல்தான் அனைவரின் எண்ணமும் இருக்கு. விளையாட்டை மையப்படுத்தி எடுக்கப்பட்டுள்ள இந்த படம் வரும் தீபாவளிக்கு வெளியாக இருக்கு. தயாரிப்பு நிறுவனமும் படத்தின் வியாபாரத்தில் படு பிஸியாக இருக்காங்க. இந்த படத்தின் தமிழக திரையரங்க உரிமையை முன்னணி தயாரிப்பு நிறுவனம் மற்றும் விநியோக நிறுவனமான ஸ்கிரீன் சீன் கைப்பற்றும் என்று தெரியுது. இன்னும் ஏதும் முடிவாகாத நிலையில் ஸ்கிரீன் சீன் நிறுவனம் தான் தமிழக திரையரங்க விநியோக உரிமையை கைப்பற்றும் என்று தெரியுது. இது குறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுது. விஜயின் மெர்சல் 65 கோடிக்கும் சர்கார் 80 கோடிக்கும் மேலும் தமிழ்நாட்டில் விலை போனது. இப்போது தளபதி 63 படத்தை இதற்கும் அதிகமாக வாங்க பலர் முன்வந்துட்டு இருக்காங்க. ஆரம்பமே 70 கோடிக்கு மேல்தான் விஜய் படங்கள் பேசப்படுவதாக சினிமா வட்டாரங்களில் கூறப்படுது.